உங்களுக்கு ரொம்ப வயசாயிடுச்சு, உங்க இளமையெல்லாம் போயிடுச்சு. ஆனா மறுபடியும் உங்களோட இளமையை கொண்டு வர ஒரு வழி இருக்குன்னா நீங்க அந்த வழியை ட்ரை பண்ணுவீங்களா மாட்டீங்களா? இங்க நம்ம ஹீரோயின் ஒரு ஃபேமஸ் டிவி ஆர்டிஸ்டா இருக்காங்க. எங்க திரும்பினாலும் அவங்க முகம் பேனர்ஸ்ல டிவிலன்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில ரொம்பவும் ஃபெமிலியரா இருக்காங்க. இவ்வளவு பிஸியா இருக்கக்கூடிய அவங்களுக்கு ஏஜ் ஆனதும் அவங்க அழகு எல்லாம் கம்மி ஆயிடுது. அதனால இவங்களை வேண்டான்னு சொல்லிடுறாங்க. நெக்ஸ்ட் இவங்க இடத்துக்கு எங்க வேற ஒரு பொண்ணை பாத்துட்டு இருக்காங்க. பேனர்ல இருந்து எல்லாம் அவங்க போட்டோவை எடுத்துடுறாங்க. இது அவங்களுக்கு ரொம்பவும் கஷ்டமா இருக்கு. எப்படியாவது நம்ம மறுபடியும் பழைய ஃபேமுக்கு போக முடியுமான்னு பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ இவங்களுக்கு ஒரு பென் டிரைவ் கிடைக்குது. அதுல ஒரு வீடியோல உங்களோட பெட்டர் வெர்ஷனை யங் அண்ட் பியூட்டியா உருவாக்கணும்னா எங்களோட மருந்தை ட்ரை பண்ணுங்க அப்படின்னு ஒரு ஆட் மாதிரி ஒன்ன பாக்குறாங்க. இவங்க அதை ட்ரை பண்ணலான்னு ஆர்டரும் பண்றாங்க. இவங்களுக்கு ஒரு கார்டும் அட்ரஸும் மட்டும்தான் தெரிய வருது. அந்த அட்ரஸுக்கு போய் இவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு பாக்ஸை எடுத்துட்டு வராங்க. அந்த பாக்ஸ்க்குள்ள நிறைய கெமிக்கல்ஸ் எல்லாம் இருக்கு. அதை எப்படி யூஸ் பண்றதுன்ற டீடைல்ஸும் அதுல இருக்கு. இந்த கெமிக்கல் ஒர்க் ஆகுமா ஆகாதா, சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குமா, இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்ற எந்த டீடைல்ஸும் தெரியாம மறுபடியும் ஃபேமஸ் ஆகணும்ன்றதுக்காக பிளைண்டா அந்த கெமிக்கலை எடுத்துக்கிறாங்க. அவங்களோட இன்னொரு வெர்ஷன் யங் அண்ட் பியூட்டியாவே வருது. இதுக்கப்புறம் என்ன ஆகுது, அவங்க நினைச்சபடி எல்லாம் அவங்களால வாழ முடிஞ்சுதா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை. IMDb-ல இந்த படத்துக்கு 7.6 ரேட்டிங் இருக்கு. ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த படம் ஒரு பியூர் 18+.